அனிதாவை நான் பார்த்தேன் 3 மாதம் ஆச்சு. ஏப்ரல் 7ஆம் தேதி மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா. பாய் மா. பாய். என்ன அடிக்கடி வரா? என்னவா அவன் பிரச்சனை? நான் என்னன்னு போய் கேட்கவா? இரு, நான் பேசிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. எத்தனை தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இங்க பாரு, 2 வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். ஓவர சீனை போற? ஆ, வரேன். நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். அது ஏன்டி உனக்கு புரியவே மாட்டேங்குது? வாடி போடின்னு பேசுற வேலை வச்சுக்காத. ஒருத்தரை பிடிச்சாதானே திருப்பி லவ் பண்ண முடியும்? உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஃபுட்பால் தான் முக்கியம். அதான் என்னோட ட்ரீம், அதான் என்னோட லைஃப். வேற எதை பத்தியும் நான் யோசிக்கிறதே இல்லை. என்னடி அழகா இருக்கோன்ற திமுறா, இந்த மூஞ்சி வச்சுட்டு நீ எப்படி ஃபுட்பாலர் நான் பார்த்தேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு அவ முகத்தை காமிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா. நம்பிக்கையும் இப்படி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அனிதா கிட்ட நான் பேசலாமா? தாராளமா பேசுங்கப்பா. அந்த கதவை தாண்டி உங்க குரல் அவ மனசுக்கு கேட்டுச்சுன்னா அது போதும்மா எனக்கு. அனிதா, அனிதா, நான் மைக்கேல்மா. இப்ப நான் தான் உன் டீமோட கோச். உனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை சொல்லணுமே, சொல்லட்டுமா? ஒரு குழந்தை அவங்க அம்மா வயிற்றுல 3 மாச கருவா இருந்தப்போ குழந்தைக்கு வளர்ச்சி சரியில்லை. அதை கலைச்சிடலாமான்னு அதோட அம்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கல. 10 மாசம் முழுசா சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்களாம். எல்லா குழந்தையும் 2 வயசுலயும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா 5 வயசுலதான் அந்த குழந்தை மொத அடியை எடுத்து வச்சுதான். நடக்குமான்னு நினைச்ச அந்த குழந்தை 8 வயசுல ஃபுட்பால் ஆடிச்சான். 15 வயசுல ஜூனியர்ஸ் லெவல்ல நேஷனல் சாம்பியன். 16 வயசுல அண்டர் 18. 18 வயசுல திரும்பவும் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். வாழ்க்கை பூரா ஸ்டிக்கோட தான் நடக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கிட்டு திரும்பவும் 6 மாசத்துல அவன் கிரவுண்டுக்கு வந்தா, ஸ்டேட் டீம்ல செலக்ட் ஆனா. எது அவளோட பலவீனம்னு சொன்னாங்களோ அதையே அவ தன்னோட பலமா மாத்தினான். அவ வாழ்க்கையில அதிசயம் எதுவும் தானா நடக்கல, அவன் நடத்தி காட்டினான்.
இப்ப அந்த பொண்ணுக்கு 21 வயசு. எப்பவும் போலவே இப்ப அவளுக்கு இன்னொரு சேலஞ்ச். யாருன்னு தெரியாமா அனிதா, இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்ச உன் மாதிரி முட்டங்கி கிடைக்கிற அத்தனை பொண்ணுகளும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இந்த டிக்கெட்டை நான் இங்க வைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன். மனசுக்குள்ள ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்ல சார், அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஐம் ஃபைன். தீனா, நான் லெஃப்ட்ல விடு சார். ஏர்போர்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டா தானே போகணும்? போலாமா? போலாம். சார், இங்க என்ன பண்றோம் சொல்றமா? இப்ப நான் கோச் இல்ல, அண்ண. அவனை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுவான். நீ என்ன சொன்னாலும் இந்த அண்ணன் பண்றேன். இப்போ இந்த செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிருவோம். உன் மனசுல இருக்கிற கோபம் கீவம் எல்லாத்தையும் அவனோட சேர்த்து தூக்கி போட்டுட்டேன். ஒரு பிளேயரா மட்டும் வா. இப்ப சொல்லு என்ன பண்ணலாம். அண்ணா, ஒரே ஒரு வாட்டி நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இந்த முகத்தோடு தான் நான் ஃபுட்பால் விளையாட போறேன். ஒரு பொண்ணு எப்படி பண்ண நீ இவ்வளோ தைரியமா மூஞ்சியை காமிச்சு வெளியே சுத்தும் போது நான் ஏன் ஏன் மூஞ்சியை மறைக்கணும்? இனிமே இந்த துணி எனக்கு தேவையில்லை. ஃபுட்பால் பாப்பியா? இனிமே பாரு. மதரே, மதரே, பாலாகும் கீரல்கள் துணிவோடு, பாதங்கள் திமிரோடு, சீரங்கள் பாருங்கள் பாருங்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாம்ரா.